ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शरं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेक चूडामणि मङ्गलाचरणम् सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः को नाम बन्धः कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः को सावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् நான் பேஜ் நம்பர் அதெல்லாம் எதுவுமே சொல்லல, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ மனப்பாடமா இல்லையா. சரி, இப்ப வந்து பேஜ் நம்பர் 87 எடுத்துக்கோங்க, யார்கிட்ட புக் இருக்கோ இல்லைனா மொபைல்ல பிடிஎஃப்ல பாருங்க. மகாமோக கிரசனகலிதாத்மாவகமனஹ தியோ நானாவஸ்தாம் ஸ்வயம் அபிநயஸ்தத்குணதயாம் அபாரே சம்சாரே விஷயஹ விஷபூரே ஜலநிதௌ நிமஜ்யோன்மஜ்யாயம் பிரமதி குமதி குத்சித கதிஹி. இது வந்து ஸ்லோகம் 141. சரியா? அப்போ பிரமதிஹி குத்சித கதிஹி குமதிஹி, யாரு குமதிஹின்னு சொல்றாரு போன ஸ்லோகத்துல அப்படின்னா, யாரு வந்து தன்னை பத்தின தவறான எண்ணத்துல இருந்துண்டு அஜானத்துல மூழ்கி தன்னை பத்தி தவறாக எண்ணி யாரு காமி குரோதியாக இந்த வாழ்க்கையில உயிர்ந்துருக்காளோ, அல்லது பிரமதிஹி இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, யார் இந்த சம்சார சக்கரத்துல உயிர்ந்துண்டு இருந்துட்டு இருக்காங்களோ அவா வந்து குமதிஹி அவிவேகி. எது நான் எது நான் இல்லைங்கிற விவேகம் அல்லது ஞானம் இல்லாதவர்கள் அல்லது ஏற்படாதவர்கள்னு சொல்லலாம். சரியா? அப்போ ஆச்சாரியால் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, சிஷ்யனுடைய ஒரு கேள்வி, என்ன கேள்வி இப்ப பார்த்துட்டு இருக்கோம், ஆத்மா கஹவா அனாத்மா கஹவா
அந்த ஆர்டர் இல்லை இல்லையா. என்ன ஆர்டர், ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி எடுத்துட்டார் குரு அப்படின்னா, அனாத்மானா என்னங்கிற கேட்ட கேள்விக்கு எடுத்து பதில் சொன்னார். அதுக்கப்புறம் பரமாத்மா அல்லது ஆத்மானா என்னங்கிற கேள்விக்கு எடுத்துட்டு பதில் சொன்னார். அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா, பந்தம்னா என்ன அப்படின்னு எடுத்துட்டு அந்த பதில சொன்னார். அதுக்கப்புறம் என்னது, கோணாமா பந்தகா முடிஞ்ச உடனே கதமேஷ ஆகதா, எப்படி இந்த பந்தமானது வந்தது அப்படிங்கிற நாலாவது கேள்வியை நம்ம பார்த்துட்டு வரோம். சரியா? அப்போ ஆத்மா அனாத்மா எதுக்கு இந்த ஆர்டர் எடுத்துக்கிறார் கரெக்டா? சிஷ்யன் எப்படி கேட்டா, கோணாம பந்தா கதமேஷ ஆகதா அப்படின்னு தான் சிஷ்யன் கேட்கிறார். கரெக்டா? பந்தம்னா என்னன்னு சொல்லுங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க, அதற்கு எப்படி இருந்துட்டே இருக்குது, எப்படி வந்து அது அதுலேருந்து முக்தி அடையிறது, நீங்க அனாத்மான என்ன ஆத்மான என்ன, இது ரெண்டுத்துடைய விவேகம், இப்படிதான் கேள்வி கேட்கிறார். ஆனா இங்க முதல்ல எடுத்துட்டது வந்து அனாத்மானா என்னன்னு சொல்லிட்டு, ஆத்மானா என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் குரு என்ன பண்றாருன்னா பந்தம்ங்கிற என்ன விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படி அந்த பந்தம் வந்தது, பந்தத்துடைய காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லிட்டு வர்றார். அப்போ இந்த ஆர்டர் எதுக்காக அப்படின்னா, இந்த பந்தம்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்றார், எப்படி எது பந்தமா, பந்தம்னா எது தவறோ, எது மிஸ்டேக்கோ, எது எரரோ, என்ன எரர் அல்லது அத்தியாசகா, என்ன அத்தியாசகா, ஆத்ம அனாத்மனோகோ இதர இதர தரே, எது ஆத்மா எது அனாத்மாங்கிறது தெரியாம மிக்ஸ் ஆகி இருக்கிறது. என்ன மிக்ஸ் ஆகி இருக்கிறது, பிசிக்கலா யோசிக்கூடாது, காக்னிஷன் என்ன பார்த்து அறிவு வந்து மிக்ஸ் ஆகி இருக்கு, எது ஆத்மான்னு தெரியல எது அனாத்மான்னு தெரியல, அதற்கு பேரு அத்தியாசம். ஒன்னும் அழகா என்ன சொன்னார்னா, அனாத்மனி ஆத்ம புத்தி, எது அனாத்மாவோ அது ஆத்மா என்று கருதுவது அப்படிங்கிற தவறான எண்ணமே பந்தம், பாண்டேஜ், அதுவே எரர். அப்போ எங்க மிஸ்டேக் பண்றோம், போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி செல்ஃப் எரர், என்னிடத்தில் தவறு ஏற்பட்டிருக்கு, நான் யாருங்கிற விஷயத்தில் டோட்டலா தவறா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாசத்துக்கு எது காரணமா இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்தோம். என்னது அப்படின்னா, இந்த எரருக்கு எப்ப தவறு ஏற்படுறது அப்படின்னா, இந்த தவறானது வந்து அறியாமையினால ஏற்படுறது அல்லது அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் இந்த அத்தியாசம். கரெக்டா? இந்த அஜ்ஞானம் எப்படி எப்படி அஜ்ஞானத்துடைய சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, அகண்ட நித்ய போத அனந்த ஸ்வரூபமான ஆத்ம சைத்தன்யமான என்ன டோட்டலா அது மறைக்கிறது. எது டோட்டலா மறைக்கிறது, அதையும் பார்த்தோம். டோட்டலா மறைக்கிறதா அப்படின்னா, டோட்டலா மறைக்கலை, புரியுறதா, பார்ஷியல் இக்னரன்ஸ் இருக்கு, பார்ஷியல் நாலேஜ் இருக்கு. அப்போ ஆத்மஸ்வரூபம் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா, சத்தியம் சத்து சித்து ஆனந்தம் அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற ஸ்வரூபத்தை எப்படி மறைக்கப்படுறது அப்படின்னா, ஏதோ ஒண்ணு இருக்கு அல்லது நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து எந்த விதமான அஜ்ஞானமோ ஆவரணமோ கிடையாது. அப்ப நான் இருக்கேங்கிறதுக்கு வந்து எந்த பிரமாணமும் தேவையில்லை, அது ஸ்வத சித்தம். ஆனா நான் எப்படி இருக்கின்றேன், யாராக எதுவாக இருக்கின்றேன், யாராக இருக்கின்றேன் அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த இடத்துல என்னுடைய பிரம்மஸ்வரூபம் அல்லது அனந்த ஸ்வரூபம் அல்லது ஆனந்த ஸ்வரூபம், எதற்கும் உட்படாமல், மொத்த அனாத்மாக்கு உட்படாமல், அனாத்மாக்கு ஆதாரமாக இருந்து நான் சுதந்திரமாக சர்வகதமாக சர்வ வியாபியாக இருக்கேன்னு ஆத்ம லட்சணத்தை எது பார்த்தோமோ அது தெரியாம இருக்கிறது, புரியுறதா? அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனது வந்து மறைக்கப்பட்டிருக்கு, சத்து சித்து அல்லது சத்தியம் ஞானமானது எப்பவுமே எனக்கு தெரியுது. அப்போ இந்த பார்ஷியல் இக்னரன்ஸ் அல்லது பார்ஷியல் ஞானத்தினாலதான் நிறைய மிஸ்கன்செப்ஷன் ஏற்படுறது. இப்போ நிறைய மிஸ்கன்செப்ஷன் சொல்லும் போது இங்க ப்ரிடாமினா என்ன பத்தின மிஸ்கன்செப்ஷன், என்ன பத்தின மிஸ்கன்செப்ஷன் ஏற்பட்ட உடனே இந்த உலகத்தை பத்தின மிஸ்கன்செப்ஷன், பகவான் பத்தின மிஸ்கன்செப்ஷன் கண்டினியூஸா இது ஆயிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒருத்தன் இருக்கேன், இந்த ஜெகத் ஒன்னு இருக்கு, ஈஸ்வரா ஒண்ணு இருக்குன்னு துவைத்த பாவனையில தொடர்ந்து இருந்துட்டே இருக்கேன். துவைத்தம் எங்க இருக்கிறதோ அங்க வந்து சம்சாரம் அப்படின்னு உபநிஷத்துடைய விஷயம், அததான் இங்க வந்து வேற மாதிரி அத்தியாச ரூபேன பிரசன்ட் பண்றார். அப்போ அதற்கு என்ன உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரஜ்ஜு சர்ப்ப உதாரணம் பார்த்தோம், நிறைய உதாரணம் கொடுக்கிறார். என்ன, எப்படி வந்து சந்திகால காலத்துல
கயரானது பாம்பாக தவறாக எண்ணினோமோ அதே போல என்ன அது அதனால எப்படி பயம் சம்சாரி ஆதி சம்சாரமாதிகள் ஏற்படுறதோ அதே போல மொத்த சமுத்திரம் வந்து சம்சார சமுத்திரமா இருந்து அதுல ஒழுந்துருக்கோம் அதுலேருந்து எப்படி வெளியில வரணும் அல்லது இந்த பந்தமானது மொத்த சமுத்திரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றோம். அப்படி இந்த உதாரணத்தை மூலியமா அழகா இங்க என்ன பேசிக்கா மிஸ்டேக் ஏற்பட்டது அப்படிங்கறத எடுத்துன்னு வர சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க எப்படி ஒரு ஒரு தவறான எண்ணத்தை எங்க நீக்க முடியும், திருப்பி திருப்பி இந்த வேர்டை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். தவறான எண்ணம், தவறான எண்ணம், மதிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் போன ஸ்லோகத்துல சொல்றாரு. அது என்ன அப்படின்னா நோஷனல், உண்மையிலேயே இது கிடையாதுன்னு அர்த்தம் நோஷனல். அப்போ நோஷனை எதனால நீக்க முடியும் அப்படின்னா சரியான அறிவு மூலியமா நீக்க முடியுங்கிறது தான் நம்மளுடைய ஜர்னியா இருக்க போகுது. அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்போ எப்படி வந்து சமுத்திரத்துல வந்து சமுத்திரத்தோடைய உதாரணம் கொடுத்து எப்படி அந்த சமுத்திரத்துல வரக்கூடிய எல்லா விதமான அவ்வளாம் பெரிய பெரிய சம்சாரத்துல எப்படி உழுந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா மகாமோக கிராகா, பெரிய முதலைய வந்து அஜ்ஞான, பெரிய முதலையா அஜ்ஞான ரூபேன. அது எப்படி யாரு இந்த அஜ்ஞானத்தில் இருக்கானோ அவன் அந்த முதல முழுங்கினா மாதிரி அப்படின்னு ஒப்பிட்டு அதனால என்ன ஆகிறது, நானாவஸ்தாம், நான் இந்த உடம்பு மனசுன்னு எண்ணின பிறகு எல்லா விதமான உடம்புக்கு மனசுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான விகாரம் என்ன ஆகிறது, என்னுடைய விகாரம் அல்லது மாறுதல் அல்லது அதோடைய நிலை என்னுடைய நிலை ஆகிட்டு அது கஷ்டப்பட்டதுன்னா நான் கஷ்டப்படுறேன், அது சுகப்பட்டதுன்னா நான் சுகப்படுறேன். அல்லது இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா உடம்பு மனசை பொறிட்டு நான் வந்து சுகமா இருக்கேனா துக்கமா இருக்கேனா, அதுக்கும் எக்ஸ்டர்னலா என்னுடைய சுற்று சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு சந்தோஷம் துக்கம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு போறேன். அதை எப்படி சொல்றார் அப்படின்னா காம குரோதாதிகள், அப்போ எல்லா விதமான காம குரோத ரூபமா இந்த அத்தியாசமானது வெளிப்படுறது அல்லது இந்த பந்தமானது வெளிப்படுறது எப்படி அப்படின்னா காமத்துக்கு உட்பட்டவனாக குரோதத்துக்கு உட்பட்டவனாக இல்லது இந்த காம குரோதாதிகள்லேருந்து தொடர்ந்து விடுபட்டுண்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவனாக, ஆனா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கா காம குரோதம்னா அதுவும் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஒரு மாதிரி அது வெளிப்படுறது, அந்தந்த நேரத்துல அதுல இருந்து வெளியில வந்துட்டா சரியாயிடுமா, இதை பண்ணா சரியாயிடுமா, அதை பண்ணா சரியாயிடுமான்னு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்க புரிஞ்சுக்காம அதுலேருந்து ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கிற மாதிரி அதுலேருந்து எனக்கு ஒரு விதமான நிம்மதி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். என்ன இங்க உறுதியோட என்ன சொல்றாரு அப்படின்னா ஆச்சாரியால் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணம் வந்து அத்தியாசம் அஜ்ஞானம், அதை நம்ம புரிஞ்சுண்டு அதை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்றாரு. அதைதான் வந்து 141 அழகா நானா அவஸ்தாம் ஸ்வயம் அபிநய ஸ்தத்குணாக, என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் உடம்பு மனசு கூட இருக்கு ஆனா உடம்பு மனசானது வந்து நான் அல்ல அப்படின்னு கருதுவது நான் கருது வந்து தவறான விஷயம் கரெக்டா. அது மட்டும் இல்ல இந்த சம்சாரத்துல முழுகி 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 எழுந்துக்கிறான், விடுவே இல்லாத மாதிரி இருக்கு அப்பாரே அப்படின்னு சொன்னார். அடுத்தது என்னதுன்னா 142 ஃபர்தரா இன்னொரு ஒரு அழகான இன்னும் சில உதாரணங்களை சொல்லி இந்த டாபிக்கை வந்து 2-3 ஸ்லோகத்துல கன்க்ளூட் பண்ண போறார். பானு பிரபாம்சம் ஜனிதா பிரபங்கி பானும் திரோதாய விஜ்ரும்பதே யதா ஆத்மோதிதாஹங்கிருதிராத்ம தத்துவம் ததா திரோதாய விஜ்ரும்பதே ஸ்வயம் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இன்னொரு ஒரு அழகான உதாரணம் என்ன சொல்ல போறாருன்னா அதே நம்ம படிச்ச மாதிரி இந்த பந்தமானது என்ன அஜ்ஞானத்துடைய ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியோடைய ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் அல்லது ரஜோ தமசோடைய வெளிப்பாடாக ஆவரண விக்ஷேபம். ஆவரண விக்ஷேபம்னா நான் என்னன்னு சொல்ல மாட்டேன் பிளீஸ், நிறைய கிளாஸ் சொல்லியாச்சு. ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி மூலியமா இந்த பந்தமானது ஏற்பட்டு எப்படி இருக்கா இந்த பந்தத்தோடைய பவர் என்னவா இந்த பாண்டேஜோடைய பவர் என்னவா அப்படின்னாக்க அழகா சூரியனையும் சூரியனுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மேகத்தையும் வச்சு ஒப்பிடுற எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாமே ரொம்ப
கவிநயமாகவும் எல்லாமே இயற்கைக்கு இருக்கிற மாதிரி உதாரணம் எடுத்து நமக்கு சொல்றதுனால உதாரணத்தை கேட்ச் பண்ணி அங்கேருந்து நம்ம எது தாத்பரியமோ எது சொல்ல என்ன விஷயம் சொல்ல வருதோ அதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடு. சரியா? அப்போ எந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வரோமோ அதற்கு மட்டுமே நம்ம உதாரணத்தை யூஸ் பண்ணணும். அந்த உதாரணத்துக்குள்ள போய் அதுலேருந்து டீட்டெயிலா பிட்ஃபால்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க கூடாது. இது வந்து ஜெனரல் ரூல். ஓகே, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரியன் அப்புறம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மேகம். ஓகே, அப்போ எப்படி இந்த மேகமானது வருது அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, என்ன இந்த சூரியனுடைய பிரகாசம் அல்லது சூரியனுடைய உஷ்ணத்தினால ஜலம், பிருத்திவியில இருக்கக்கூடிய ஜலம், என்ன அப்புறம் பிருத்திவியில மட்டும் இல்ல அட்மாஸ்பியர்ல காற்றுல வாயுல இருக்கக்கூடிய ஜலம், அந்த மாய்ஸ்சர் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே எவாபரேட் ஆகி என்ன அதுக்கப்புறம் நிறைய ஆகாச மண்டலத்துல வந்து அட்மாஸ்பியர்ல வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சது இருக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இது ரெண்டுத்தோடைய மிக்சர் அந்த சூரியனுடைய முக்கியமா அந்த பிரகாசத்தினால உஷ்ணத்தினால மேகமானது ஃபார்ம் ஆகிறது. கரெக்டா? அப்போ இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மேகமானது சூரியனிடத்திலேருந்து வந்தது, சூரியனால ஏற்பட்ட விஷயம் இருக்கு. அதை வந்து எப்படி சொல்லலாம்னா, சூரியனுடைய குழந்தை இல்ல சூரியன்லேருந்து பிறந்ததுன்னு சொல்லலாம். பிறந்ததுன்னா இதுக்கு அது காரணமா இருக்குன்னு அர்த்தம். அதே போல என்ன ஆகிறது அப்படின்னா, ஆத்மா சூரியன் இடத்துல இப்போ ஆத்ம சைத்தன்யத்தை போட்டுக்கணும். அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யம் எல்லாமாக எல்லா பிரகாசமா இருந்துட்டு என்ன ஆகிறது அப்படின்னா, அகங்காரம்னு ஒரு விஷயம் மேகத்துல போட்டுக்கணும். எது அகங்காரம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரம் படிக்கும் போது அகங்காரம், அகங்கார திரவியம், கரெக்ட், அகங்காரத்தை எப்படி பிடிச்சோம், அகங்கார திரவியம் அப்புறம் அகங்கார விருத்தி அப்படின்னு பிரிச்சோம். கரெக்டா? அப்போ அகங்காரமே ஒரு அத்தியாசம் அல்லது அகங்காரம்ங்கிறது வந்து ஒரு எரர். என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் இந்த உடம்பு மனசுங்கிறது வந்து அக்னி அகங்காரம்னு படிச்சோம், அதேதான் அத்தியாசம்னு சொல்றோம், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த அகங்காரத்துக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா, நான்கிற சொல்லுக்கு ஆத்ம சைத்தன்யம் தான் அதற்கு அதிஷ்டானமாக காரணமாக இருக்கிறது. ஆனா நான் எண்ணம் ஏற்பட்ட உடனே ஐஆம் அப்படின்னு சொன்ன உடனே ஐஆம் திஸ் பாடி மைண்ட் அப்படின்னு கன்க்ளூட் ஆயிடுறது. புரியுறதா? ஏன்னா எந்த சைத்தன்யத்துடைய அல்லது எந்த அகம், அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய மனசுலையும் பிரகாசிக்கிறது இல்லையா, இந்த சைத்தன்ய விஷயம் சாட்சியாக அதே சைத்தன்யம் மனசுல பிரதிபட்ட உடனே பிரதிபலித்த உடனே சிதாபாச சகித மனசு இந்திரியங்கள்லாம் சேர்த்து நான் அது அப்படின்னு கருதுறது. அப்போ எப்படி வந்து சூரியனை வந்து அந்த மேகமானது மறைச்சதோ, என்ன சும்மா ஒரு துணூண்டு மேகம், சூரியன் எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா இத்தினோண்டு ஒரு மேகம் வந்து சூரியனே மறைச்சு சூரியனையே இல்லாத அளவுக்கு ஆக்குறது. கரெக்டா? அதே மாதிரி நான் அப்படின்னு இந்த உடம்பு மனசை கருதுவதனால அகங்காரத்தை நான்னு சொல்றேன். அப்போ அகங்காரத்தை எப்படி நம்ம சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்மால் ஐ. ஆத்மா அகத்தை எப்படி சொல்லலாம், கேபிட்டல் ஐ. கரெக்டா? அப்போ அகங்காரம் ஆத்மாவையே மறைக்கிற அளவுக்கு ஆயிடுறது, அதுதான் அத்தியாசம்னு சொல்றோம். அதே அத்தியாசத்தை வேற மாதிரி சொல்றார். கரெக்டா? அது எப்படி சொல்றார் அப்படின்னா, அப்ரபங்கி பானு பிரபா சஞ்சனிதா அப்படிங்கிறார். சஞ்சனிதான்னா பார்ன் அவுட் ஆஃப், அதுல இருந்து வந்த விஷயம், அதுல இருந்து பிறந்த விஷயம் அப்படி சொல்றோம் இல்லையா. அது எதுல இருந்து வந்ததா, பானு பிரபாகா. பானு பிரபாகனா சூரிய கிரணம் அல்லது சூரிய உஷ்ணம். கரெக்டா? என்ன வந்துதான், அப்ரபங்கி அல்லது இந்த மேக மண்டலம் சூரியனுடைய உஷ்ணத்தினாலையும் வந்த விஷயம், சூரியன்லேருந்து வந்த விஷயம். ஆனா இது எவ்வளோ டேரிங்கா இந்த கிளவுடு, எவ்வளோ டேரிங்னா இந்த மேகமானது, சூரியனின் நாள் வந்து சூரியனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிடுத்து. என்ன பானு திரோதாய, பானு திரோதாய அப்படின்னா என்ன, சூரியனே மறைச்சு மறைக்கிறது மட்டும் இல்லாம விஜ்ரும்பதே. விஜ்ரும்பத்தேனா என்னது,
அங்க பாரு மேகம் பாரு எவ்வளவு கருப்பா இருக்க பாரு சூரியனே இல்ல சூரியனே இன்னைக்கு வரல அப்படி எல்லாம் சொல்லுவோம். எதனால மானம் மூடி இருக்கு சூரியனே வரல அப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்போ விஜிரும்பத்தை அப்படின்னா அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறதா ப்ராமினன்ட் அப்படியே இம்பார்ட்டன்ஸ். சில பேர்லாம் சில இடத்துல வந்து நான் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி வருவா நான் தான் பண்ணேன் அப்படின்பா. கரெக்டா? அப்போ அதே மாதிரி இங்க விஜிரும்பத்தை அப்படின்னா அதுவே வந்து இருக்கிற மாதிரி அது எதுலேருந்து வந்ததோ அல்லது அந்த மேகம் தெரியறதுக்கு எந்த பிரகாசம் காரணமா இருக்கோ அதுவே இல்லாத அளவுக்கு பண்றதே அது விஜிரும்பத்தே. அதே போல சிமிலர்லி ஆத்மா உதிதா அகங்கிருதி, ஆத்ம உதித அகங்கிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த அனாத்மா முக்கியமா பாடி மைண்டு ஸ்தூல சூக்ம காரண சரீரம்லாம் எதனால வந்து தோற்றுவிக்கப்படுறது அப்படின்னா ஆத்மானால வந்திருக்கிறது. ஆனா இந்த உடம்பு மனசு எப்படி இருக்கு? ஆத்மாவா அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? நானும் இந்த மனசு உடம்பு தான், இதெல்லாம் தானா அப்படின்னு அளவுக்கு இந்த அகங்காரம் எப்படி இருக்கு? இந்த அகங்காரம் சொன்னா அத்தியாசம்னு புரிஞ்சுக்கணும். அத்தியாசம்னா பாண்டேஜ், பாண்டேஜோடைய ரூட் காஸ் வந்து அஜ்ஞானம். அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஸ்மால் ஐ ஆன ஸ்மால் ஐ போடுவோம்ல அது அகங்காரமானது. எது எதனால் எதிலிருந்து அகங்காரமானது வந்திருக்கிறதோ எதனில் ஆதாரத்தில் அகங்காரம் இருக்கிற மாதிரி இருக்கிறதோ அது ஆத்மாவையே மறைக்கிறது. விஜிரும்பதே அப்படின்னா எப்படி நமக்கு தெரியறது? எப்படி அகங்காரம் தான் ப்ராமினெண்டா இருக்கு, இல்ல எப்படி வந்து இந்த ஐ ஸ்மால் ஐ வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தெரியறதுன்னா நம்ம யாரு நீங்க எங்கேருந்து வந்திருக்கே உங்களை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னா என்ன சொல்றோம் நம்ம? 1, 2, 3, 4, 5, 6 ஆட்டோபயோகிராபி பார்த்தோம்ல போன கிளாஸ்ல. அப்போ எல்லா இடத்துலயும் நான் இப்படிப்பட்டவன் நான் சோன்சோ அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே அகங்காரத்தை குறிக்கிறது. புரியுறதா? அதனால ஆத்ம தத்துவம் திரோதாய விஜிரும்பதே இதெல்லாம் கவிநயமா சொல்றது. காக்னிட்டிவா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்படியே இமேஜின், அதுக்கும் இதோ முன்னாடி ஏதோ ஒண்ணு வருது, சூரியன் முன்னாடி மேகம் வந்தது, அதே மாதிரி ஆத்மா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, என்ன அதுக்கு ஒரு ஆக்காரத்துக்குட்டு அதுக்கு மேல ஏதோ மூடின மாதிரி அப்படிலாம் தவறா யோசிக்காம இங்க நான்கிற விஷயத்துக்கு என்ன ஞானம் இருக்கு, அந்த ஞானம் இல்லாதது மறைத்தால் போல் அப்படின்னுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றோம் இங்க. சரியா? அப்போ ஆத்மா திரோதாய, ஆத்ம தத்துவத்தை மறைத்ததை போல், மறைத்தது மட்டும் இல்லாமல் அகங்காரம் நான்னா அகங்காரம், அகங்காரம்னா நான்னு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துண்டு உண்மையாவே நான் யாருன்னு தெரியாம ஜென்மாதி ஜென்மமா ஜென்மாதி ஜென்மமா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி அகங்காரத்தை பத்தி டீட்டெயிலா நம்ம ஒரு கிளாஸ் முழுக்க பார்த்துட்டோம். சரியா? உங்களுக்கு வேணும்னா நான் ரெஃபரன்ஸும் ஸ்லோகமும் நான் சொல்றேன். எங்க தெரியுமா? சூக்ம சரீரம் படிக்கும் போது நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஒரே நிமிஷம், ஓகே, பேஜ் நம்பர் கரெக்ட். அது இல்லை சரி நான் பார்த்துட்டு சொல்றேன். அடக்கா மார்க் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்ட். இது பேஜ் நம்பர் 62 ஸ்லோகம் 103-104. ஓகே, அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும் இப்போ. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இங்க எப்படி அதை கனெக்ட் ஆகிறதுன்னு. ஸோ அதே அத்தியாசத்துடைய விஷயம் அகங்காரமாக நான்கிற இடத்துல வந்து கரெக்டா செல்ஃப் எரர் சொல்றோம் இல்லையா, அந்த செல்ஃப் எரருக்கு இன்னொரு ஒரு வார்த்தை வந்து அகங்காரம். புரிஞ்சது இல்லையா? அப்போ எது வந்து நான் ஆத்மாங்கிற காக்னிஷனை எது ஷீல்டு பண்ற மாதிரி இருக்கோ அதை வந்து மேகமா சொல்லி இங்க அகங்காரமா சொல்லி அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதை தெரிஞ்சுண்டு நான் யாருங்கிறது எது சாஸ்திரம் சொல்றதோ, சாஸ்திர தர்ப்பணத்துல சாஸ்திர பிரமாணத்துல நான் யாருன்னு சொல்லப்படுறதோ அதை வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிறது மூலியமா
இந்த அகங்காரமானது நமக்கு எப்படி ஆயிடும், ஒரு திருஷ்யம் ஆயிடும், இது நான் இல்லைங்கிறது தெளிவா புரிஞ்சிடும். சரியா, அதை தான் வந்து 142 டீட்டெயிலா சொன்னார். சோ ஆத்ம தத்துவம் திரோதாய விஜரும்பதே யதா ததான்னு சொல்ற பத்தியெல்லாம், எப்படி வந்து சூரிய வெளிச்சத்தை சூரியனை கிளவுட் ஆனது அல்லது மேகமானது மறைக்கிறதோ, மறைக்கப்பட்டு அதே போல ஆத்மாவை அகங்காரமானது மறைக்கிறது. ஆனா மேகம் எப்படி சூரியனை சார்ந்திருந்து சூரியன் இல்லாமல் மேகம் ஒன்று கிடையாதோ, மேகமானது சூரியனால பிரகாசிக்கப்படுகிறதோ, மேகம் அப்படின்னு சொன்னாலே சூரியனை வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்றோமோ அதே மாதிரி அகங்காரம் நான்னு சொன்னாலே நான் ஆத்மாங்கிற காக்னிஷன் தான் நம்ம அடையணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்ற. அடுத்தது என்னது, 143. கவலித தினநாதே துர்தினே சாந்திரமேகைஹி, தீனநாதே துர்தினே சாந்திரமேதை வியதயதி ஹிமஜஞ்சா வாயுருக்ரோயதை தான், வியதயதி ஜிம்ஜனா வாயுருக்ரோயதை தான், அவிரத தமசாத் மன்யாவ்ருதோ மூட புத்திம், அவிரத தமசாத் மன்யாவ்ருதோ மூட புத்திம், க்ஷபயதி பஹு துக்கை தீவிர விக்ஷேப சக்தி, க்ஷபயதி துக்கை தீவிர விக்ஷேப சக்தி. வெரி குட். அப்போ இங்க அதே மேகத்துடைய அடுத்த விஷயம், முன்னாடி என்ன சொன்னாரு, எது நான் எது நான் இல்ல, கரெக்டா? அப்போ அகங்காரமானது நான் அல்ல, அகம் சைத்தன்யம் நான், ஆனா ஆவரண சக்தியோடைய விஷயத்தினால அல்லது அஜ்ஞான மூல காரணமா இருக்கிறதுனால நான் யாருன்னு மறந்து அகங்காரம் நான் அப்படின்னு சொன்னார். அதையே இங்க எப்படி சொல்றாருன்னா, அதோடைய விளைவு அதோடைய கான்சிக்வன்ஸா என்னவா அப்படின்னா, இங்க வந்து ஒரு மேகம் மட்டும் சொன்னார் இல்லையா, இப்ப ஃபர்தரா உதாரணத்துல என்ன பண்ண போறோம்னா, மேக கூட்டம் சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா மொத்த மேகமும் அப்படியே வந்துடும். இங்க இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, மிச்ச ஏரியால சென்னையில இங்க 4:30 வாக்குல ஃபுல்லா அப்படியே இருட்டி மூடி போயிடுது, இப்படி சொல்றோம் இல்லையா. அது மாதிரி கண்ணங்க இருக்க ஃபுல்லா எல்லா மேகம்லாம் வந்து அதை பார்த்த உடனே என்ன பண்ணோம், ஓ பயங்கரமான மழை வரப்போறது, என்ன என்ன பண்ணுவோம், ஜென்ரலா எங்கேயாவது போயிட்டு இருந்தோம்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம், இல்ல போன இடத்துல இருந்து சீக்கிரம் ரிட்டர்ன் வந்துருவோம், கரெக்டா? அதே மாதிரி இங்க இன்னும் ஒரு ஸ்டெப் மேல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மேகம் எப்படி இந்த மேகம் வந்து அஜ்ஞான அத்தியாசத்தை குறிப்பிட்டதோ அதோடைய விளைவாக என்ன வருது அப்படின்னா, இந்த மேகமானது இன்னும் கொஞ்சம் டென்ஸா இன்டென்ஸா ஆகி அந்த மேகமே குளிர் அப்படியே சூரியனை வந்து வெளிச்சத்தை அப்படியே பண்ணி சில இடத்துல ரொம்ப குளிராயிடும். நம்ம வந்து எல்லாருமே வந்து சார்தாம் யாத்திரா பண்ணியிருப்போம், நம்ம எல்லாருமே வந்து அமர்நாத் யாத்திரா கைலாஷ் யாத்திரா சில பேர் போயிருப்போம் இல்லையா, அங்கெல்லாம் எப்போ வெதர் மாறுன்னு தெரியாது, கரெக்டா? எப்போ வந்து கிளைமேட் ஆனது சேஞ்ச் ஆகும், எப்போ வந்து மழை கொட்டும், எப்போ வெயில் அடிக்கும், ஏன் எப்போ வந்து பனிமழை கொட்டும் அப்படின்னு தெரியாது நமக்கு. சடனாக கடகடகடன்னு பனிமழை கொட்டும், அந்த பனியிலேயே பஞ்சு போல பனி வரும், அந்த பனியிலேயே கல்லு மாதிரி பனி வரும், கொடையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு சார் நிறைய பேருக்கு, நிறைய பேர் சொல்ல அவங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க. அதே தான் இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த உதாரணத்தை வச்சுட்டு என்ன சொல்றாருங்கிறது பார்க்கலாம். என்ன என்னது, ஹிம ஜஞ்சா ச வாயு அப்படின்னு அர்த்தம், ஹிம ஜஞ்சா அப்படின்னா தெர் இஸ் அ ஹை லைக்லி, ஹைலி லைக்லி தட் டுடே வி வில் ஹாவ் ஹெவி ஸ்னோ ஸ்டார்ம் அப்படிலாம் சொல்லி பார்த்துருக்கோம். அந்த ஒரு ஒரு வின்டர் சீசன்ல நம்ம ஒரு சில சேனல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பிக்சர் போட்டு இந்த இடத்துல அப்படியே வெள்ளை வெள்ளையா போட்டிருப்பான், ஸ்னோ ஸ்டார்ம்னு பேரு. ஹிமஜஞ்சா வாயு, ஹிமஜஞ்சா புரியுதா, ஹிமம்னா அல்லது கருப்பான டென்ஸா சில்லுன்னு இருக்கு, சில்லுன்னு பனி பெய்யக்கூடிய மேகத்தை சொல்றது. அப்போ ஓகே, அதை வந்து சூரியனை எப்படி மறைக்கிறது மட்டும் இல்ல, என்ன சொல்றாருன்னா துர்தினே அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டார்க் டே, புரியுதா?
எப்படி மேகம் மூட்டமான அந்த மழை காலத்துல அந்த குளிர் காலத்துல வரக்கூடிய அந்த நாள்ல என்ன கவலித தினநாதே, கவலித தினநாதே, தினநாதேனா யாரு அப்படின்னா தினநாதேனா யாரு வந்து டே அல்லது தினத்துக்கு யாரு தலைவனோ, தினத்துக்கு தினத்துக்கு யாரு நாதனோ அல்லது லார்ட் ஆஃப் மார்னிங், புரியுறதா, லார்ட் ஆஃப் த டே அப்படி சொல்றோம், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இல்ல, லார்ட் ஆஃப் த டே, தினகரஹா அப்படி சொல்றோம் இல்லையா, சூரியனை குறிக்கிறது. கபலிதஹா அப்படின்னா சூரியனை எப்படி அவ்வளாம் பெரிய மேகமானது எப்படி மறைக்கிறதோ, எப்படி சொல்றார், சாந்திர மேகைஹி, சாந்திர மேகை அப்படின்னா திக்கு டென்ஸ் மேகம் கிளவுடு, அந்த மேகம் அப்படி ஆன உடனே என்ன ஆகுறதா, அந்த மேகமும் அந்த அவ்வளோ பெரிய மேகம் சூரியனை மறைச்சு இருட்டானதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது, ஹிமஜஞ்சன வாயு உக்ரஹா, அப்போ பயங்கரமா காத்தடிக்க மழை கொட்ட அந்த ரொம்ப ஜில்லு நாய் எப்படி வந்து பனிமழை கொட்டுறதோ ஏத்தான்ன வியதயதி அப்படி கொட்டித்துன்னா இந்த யாத்திரிகள் வெளியில போக வரக்கூடியவர்கள் ஏன் எல்லா சுத்தி வர இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு விதமான கஷ்டம் ஏற்படுறது, எல்லாருக்கும் ஒரு ஷெல்டர் தேவைப்படுறது, எங்க போய் ஒடுங்கலாம், இப்ப எப்படி இந்த டிராவலை நிறுத்தலாம், இன்னும் அமர்நாத்லாம் போனேன்னா ரொம்ப இன்னும் எப்ப வேணா இன்னும் டைனமிக்கா இருக்கும், போயிட்டு வரதே ரிஸ்க்குன்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் கைலாசமும் கரெக்டா, எவ்வளவு தொந்தரவு அந்த மழை அந்த விஷயத்தினால கொடுக்கப்படுறதோ அதே போல, அதே போல ஆத்மனி ஆவிருதே அவிரத தமசகா, அப்போ அஜ்ஞானமா இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞான விஷயம் ஆத்மாங்கிற சூரியன் அல்லது ஆத்ம சைத்தன்யத்தை கவர் பண்ணி அல்லது அந்த ஆத்ம சைத்தன்யம் நான் தெரியாத அந்த அஜ்ஞானமானது என்ன அது மூடப்பட்டதுனால, அஜ்ஞானமானது இருக்கிறதுனால ஆத்ம சைத்தன்யம் நான்கிறது தெரியாததுனால தீவிர விக்ஷேப சக்தி, நான் யாருன்னு தெரியாததுனால என்ன ஆகிறது, விக்ஷேப சக்தி என்ன பண்றது சப்சிக்வெண்டா ஆவரணத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஐ ஆம் த சோ அண்ட் சோ அப்படின்னு முடிவு பண்ணி என்ன ஆகிறது, காம குரோத லோப மோக மத மாத்சரியம்னு ஒரு ஒரு எண்ணத் ரூபத்துல வந்து அதற்கு உட்பட்டதாக எப்போ காமத்திலேருந்து விடுபடுவேன்னா, எப்போ வந்து குரோதத்திலேருந்து விடுபடுவேன், எப்போ இந்த மனசு வந்து எனக்கு பீஸா இருக்கும், நான் எப்போ நிம்மதியா இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இந்த மனசுன்னு அர்த்தம், மனசுல ஏதாவது குரோதம் வந்துருதுன்னா நிம்மதியே போச்சு இன்னைக்கு, அப்பனா என்ன பண்றோம் நம்ம, மனசாதிகளோட ஐடென்டிஃபை பண்ணி மனசுல வர்றக்கூடிய எண்ணம் என்னுடைய என்னங்கிற விஷயத்துல அங்க ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அதனால என்ன ஆகிறது, விக்ஷேப சக்தி எப்படி வந்து அந்த மேகமானது ஸ்ட்ராங்கா ஸ்னோலாம் கொட்டி எல்லாரையும் தொந்தரவு பண்றதோ இந்த விக்ஷேப சக்தியோடைய வெளிப்பாடாக காம குரோதாதிகள் மனசுல வந்து வந்து அந்த மனசுல வந்தவன் எவனுக்கு வருதோ கபயதி, கபயதினா அர்த்தம் டார்ச்சர் பண்றது, வாழ்க்கையே என்னதான் வாழ்க்கை, அது எப்படா நிம்மதி அப்படி கருதுவர்கள் என்னன்னு சொல்றாருங்க, மூட புத்திஹி, இப்படி தத்தளிக்க கூடியவர்கள், இப்படி தத்தளிச்சுட்டு இருக்கார்களே இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், மூட புத்திஹி, மூட புத்திஹின்னு அர்த்தம் எது ஆத்மா எது அனாத்மாங்கிற விவேகமற்றவர்கள் அல்லது ஞானமற்றவர்கள், அதனால என்ன ஆகுறது, ஏகப்பட்ட ஒரிசு, ஏகப்பட்ட கஷ்டம், ஏகப்பட்ட அந்த இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், அதனால என்ன ஆகுறது, ஆதி பௌத்திகம் என்ன, ஆதி தெய்வீகம் என்ன, என்ன ஆத்தியாத்மகம் என்ன, எல்லா விதமான தாபங்களுக்கு ஆளாகி எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், பகவானே என்னை எப்போ காப்பாத்த போற, இந்த சம்சாரத்திலேருந்து எப்போ என்னை கரை தேத்த போற, பட்டக்குன்னு ஒரு நாள் கூட்டின்னு போயிட மாட்டேயா, அதாவது செத்து போயிட்டா எல்லாமே தீர்வுன்னு நினைச்சுட்டு இருக்கா, நினைச்சுட்டு இருக்கட்டும், வர்த்த கேள்வி வருது பாருங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாருங்கிறது நமக்கு புரியும் கரெக்டா, அப்போ அப்படி இருக்கு, எப்படி அழகா அந்த உதாரணத்தை சொல்லி எப்படி அந்த மேகம் மறைக்கிறது மட்டும் இல்லாம மொத்த மேக கூட்டம் இந்த அந்த மொத்த என்விரான்மெண்ட்டையே மாத்தி அதனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறார்களோ, அஜ்ஞான அத்தியாசத்தினால நான் யாருன்னு தெரியாமல் நான் சோ இன் சோன்னு தவறா முடிவு பண்ணதுனால வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்கள் துக்கங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம், அவர்கள் எல்லாம் ஒரு கேட்டகரியில போடுறார், எல்லாருமே மூட புத்திஹி. எதுக்கு அப்படி சொல்றார், கருணை கூர்ந்து சொல்றார், இப்படி இருக்கோமே இப்படி கஷ்டப்படுறையே இந்த கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு ரொம்ப ஈஸியா இருக்கே
ஆன்லைன்ல வேற நமக்கு கிளாஸ் வருதே, அழகா இந்த கிளாஸ் கேட்டுடலாமே, இந்த விஷயத்த புரிஞ்சுடலாமே, புரியற மட்டும் திருப்பி திருப்பி கேட்கலாமே, இதுதான் வழின்னு சொல்லிட்டாரு, வேற எங்கேயும் போக முடியாது அப்படின்னு கெஞ்சறேன். 144 இந்த டாபிக், இந்த க்வெஸ்சன் ஆனது கன்க்ளூட் ஆகுது. ஏதாப்யாமேவ சக்திப்யாம் வந்த பும்ச சமாகதஹ யாப்யாம் விமோகிதோ தேஹம் மத்வாத்மானம் ப்ரமத்யயம். ஒன்னும் இல்ல. அப்ப என்ன கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? இந்த ஸ்லோகத்துல வந்து அழகா கன்க்ளூட் பண்றார். என்ன கன்க்ளூட் பண்றார் அப்படின்னா, என்ன ஓ நாம பந்தகா பார்த்தோம், கதமேஷ ஆகதா, எப்படி இந்த பந்தம் வந்தது அப்படிங்கிற பதில் வந்து அஜ்ஞானம் தான் மூல காரணம்னு பார்த்தோம். அந்த இதை வந்து இங்க கன்க்ளூட் பண்றார். ஏதாப்யாம் ஏவ சக்திப்யாம், ஏதாப்யாம் பும்சஹா, அந்த ஜீவன் அந்த மனுஷனானவன் அல்லது மூடதீஹி குமதிஹின்னு அப்படி சொல்லிட்டே வரார் இல்லையா அவிவேகிகளை, அதே போல அந்த பும்சஹா யாரு வந்து இந்த ஜீவனாக இருக்கின்றானோ அவன் ஏதாப்யாம் சக்திப்யாம், இந்த ரெண்டு சக்திகள்னால. என்ன ரெண்டு சக்தி? அஜ்ஞானத்துடைய ஆவரண விக்ஷேப சக்தி அல்லது தமோசக்தி ரஜோசக்தி, அதுலேருந்து அதனால என்ன அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய சக்தினால பந்தகா சமாகதா. எப்படி பந்தம் வந்ததுன்னா அஜ்ஞானத்திலேருந்து வந்தது. பந்தகா சமாகதா, சமாகதானா வந்தது அப்படின்னு அர்த்தம். ஓ வந்ததா, எப்போ வந்தது, ஏ வந்துட்டியா நீ, எப்போ வந்த அப்படி நம்ம சாதாரணமா கேட்போம். அப்போ வந்ததுன்னு ஒரு வார்த்தை சமாகத்தகான வந்ததுங்கிற பொருள் வந்து குறிக்கிறது. அப்போ சமாகத்தகான்னு சொல்லும் போது வந்துருத்து அப்படின்னா என்ன புரிஞ்சுப்போம், என்னைக்கோ ஒரு நாள் வந்தது, ஒரு ஏதோ ஒரு ஜென்மால நான் ஏதோ பண்ணியிருப்பேன், எப்பவோ அது வந்தது அப்படின்னு நம்ம தவறா புரிஞ்சுப்போம். இங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஜீவனா இருக்கட்டும், ஜெகத்தா இருக்கட்டும், என்ன ஈஸ்வரனா இருக்கட்டும், இது எல்லாமே அனாதி. அனாதினா பிகினிங்லெஸ். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத, கரெக்டா? அவ்யக்த நிதனான் ஸ்ரேயா தத்ரகா பரிதேவனா. அப்போ எதுவுமே வந்ததும் இல்லை, அழிவதும் இல்லை, உற்பத்தி பண்ணுவதும் இல்லை, அழிவதும் இல்லை, எல்லாமே மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறது. அதே போல இங்க பிரளய காலத்துல என்ன ஆகிறது, மொத்த சிருஷ்டி பிரளயம் ஆகும்போது வெறும் அஜ்ஞானம் ஆவரண சக்தி இருக்கிறது. அது சிருஷ்டி காலத்துல ஆவரண சக்தியோடைய சேர்ந்து விக்ஷேப சக்தியும் இருக்கு. அது நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா தூங்கும் போது எப்படி இருக்கு, நிம்மதியா தூங்கினேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா ப்ராப்ளத்தையும் மறந்து போயிட்டேன், அதனால தூக்க மாத்திரை போட்டுக்கிறான். பிரச்சனை அதிகமா இருந்தா தூக்கம் வராது, டப்புன்னு தூக்க மாத்திரை போட்டுண்டா அப்படியே தூங்கிடலாம். அப்போ இந்த ஆழ்ந்த தூக்கத்துல என்ன இருக்குன்னா, வெறும்னா ஆவரண சக்தி மட்டும் இருக்கு. அப்போ முழிச்சின்ற பிறகு விக்ஷேப என்ன பண்றது, ஐ எம் த சோ அண்ட் சோ, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, நான் இவனுக்கு சம்பந்தப்பட்டவன், இது பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி நேச்சுரலா அத்தியாசம் ஏற்பட்டு ஐ எம் த சன், ஐ எம் த ஃபாதர், ஐ எம் த சோ அண்ட் சோ, ஐ எம் த, ஐ எம் த பாஸ், ஐ எம் த மேனேஜர், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு போயிடும், கரெக்டா? அப்போ இந்த பந்தமானது எப்ப வந்ததுன்னு கேட்டோம் அப்படின்னா, சில பேர் கேட்பா, ஹலோ ஆபீஸ்லேருந்து எப்ப வருவேல், இந்த ஆபீஸ்லேருந்து எப்போ வருவேலுங்கிற கேள்வி எல்லாரும் கேட்பான். ஆனா யாராலையும் இது மட்டும் கரெக்டா பதில் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஆஃபீஸ்லாம் அப்படி இருக்கு. சில பேர் என்ன சொல்ல தெரியுமோ, ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே வந்துடுவேன் அப்படிதான் சொல்ல முடியும். என்ன டைம் சொல்றது, இவ்வளோ முன்ன பின்ன வேலை இருந்துட்டே இருக்கிறது இல்லையா, இது ஒரு சின்ன ஒரு ஜோக் மாதிரி எக்ஸாம்பிள். இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா, சமாகத்தகான்னு கேட்கும்போது பந்தம் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கு அப்படின்னா, எப்போ காலம் வந்தது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்க. எப்போ காலமானது வந்தது அல்லது என்னைக்கு காலம் வந்தது, என்னைக்கு டைம் ஆனது வந்தது அப்படின்னு கேட்டா, என்னைக்குன்னு கேட்டாலே டைமை தான் சொல்றோம், எதுல எது வந்ததுன்னா டைமை தான் குறிப்பிடுறோம், கரெக்டா? இதற்கு
இதற்கு சரியாக அல்லது இப்படிதான் அப்படின்னு பதில் வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இது அனாதி தத்துவம், புரியுறதா? அதனால சமாகத்தகானா ஒரு காலத்துக்கு உறுப்பிட்டு ஒரு நாள் பந்தம் ஏற்பட்டதுன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். பந்தமானது தோன்றினதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றார். பந்தம்னு ஒண்ணு, பந்தத்துல போய் மாட்டின்னு இருக்கேன் இல்லையா, அதற்கு காரணம் அதோடைய காரியம் ப்ராடக்ட் அப்படிங்கறத இங்க குறிப்பிடுறார். அதனால யாப்யாம் விமோகிதா அயம் விமோகிதா. அப்போ இந்த ரெண்டு சக்தினால அஜ்ஞானம் மூலமா இருந்து இதுல இருக்கிறதுனால என்ன ஆகிறது, இந்த ஜீவனானவன் மோகத்தில் இருக்கின்றான். என்ன மோகம், அதுதான் அத்தியாசம்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட மோகமா, தேகம் ஆத்மானம் மத்வா, என்ன பண்றான், நான் இந்த தேகம் என்று ஆழமா கருதுகிறான். ஐ ஆம் திஸ் பாடி அப்படின்னு கருதி என்ன ஆகிறது, பிரமதி அயம், பிரமதி அயம். அது மட்டும் இல்லை, இந்த பும்சகா பும்சான்னு பார்த்தோம், இந்த மனுஷனானவன் இந்த ஜீவனானவன் தான் இந்த தேகம் என்று கருதி பிரமதி அயம், உலகம் முழுக்க எதை தின்னா பித்தம் தெரியும், எதை கண்டா வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும், என்னுடைய எல்லா கஷ்டமும் என்ன பண்ணா நீங்கும் அப்படின்னு உலகம் முழுக்க சுத்தின்னு இருக்கான். என்ன என்ன எந்த மாதிரி சுத்தின்னு இருக்கான், இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குன்னே தெரியாம சுத்தின்னு இருக்கார்கள். அப்பெல்லாம் நம்மெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சுவா, இந்த விஷயத்த புரிஞ்சுண்டு கேட்டுண்டு இதுல இருந்து நம்ம யோசிக்கிற அளவுக்கு, புரியறதா இல்லையா? அதனால பிரமதிஹி அயம் தேகம் ஆத்மானம் மத்துவா. இந்த 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 உலகத்துல மட்டும் சுத்தினா பரவாயில்ல, கண்டினியூஸா அடுத்தடுத்த ஜென்மா அடுத்தடுத்த ஜென்மா சுத்தின்னு இருக்கான். அப்போ கதம் ஏஷ ஆகத்தகான்னா, இந்த அந்த ஆகத்தகாவை இங்க பந்தகா என்ன, ஏதேபியாம் சக்திபியாம் அஜ்ஞான சமாகத்தகா, பந்தகா அஜ்ஞானேன சமாகத்தா, அஜ்ஞானத்திலிருந்து வந்திருக்கிறது இந்த பந்தம்னு அந்த நாலாவது க்வெஸ்சனை இங்க கன்க்ளூட் பண்ற. சரியா, இப்ப அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். 145 பீஜம் சம்ஸ்ருதி பூமிஜஸ்ய துதமஹ, பீஜம் சம்ஸ்ருதி பூமிஜஸ்ய துதமஹ தேஹாத்ம தீரங் குரோ, தேஹாத்ம தீரங் குரோ ராக பல்லவ அம்பு கர்ம துவபுஹ, அக்ரானேந்திரியசங்ஹிதிஶ்ச விஷயாஹ, அக்ரானேந்திரியசங்ஹிதிஶ்ச விஷயாஹ புஷ்பாணி துக்கம் பலம், நானா கர்ம சமுத்பவம் பஹுவிதம், போக்தாத்ர ஜீவ ககஹ, சில பேர் புக்ல பார்த்திருப்பேன். அழகா இங்க என்ன பண்றார் அப்படின்னா, என்ன அஞ்சாவது கேள்வி, அனாத்மானா என்ன, ஆத்மானா என்ன, பந்தம்னா என்ன, பந்த காரணம் என்னன்னு நாலு ஆயிடுத்து, கரெக்டா? பஞ்சாவது என்னது, கதம் பிரதிஷ்டா, பிரதிஷ்டா அப்படின்னா எப்படி இருந்துட்டு இருக்கிறது, பெர்சிஸ்டன்ட்னு அர்த்தம். நம்ம கோயில பிரதிஷ்டை பண்றோம், அந்த அந்த பிரதிஷ்டை அர்த்தம் இங்க எக்ஸாக்டா வராது. இந்த பிரதிஷ்டான்னா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கே எப்படி அப்படின்னு கேட்கறான். எவ்வளோ ஒரு அறிவுல கேட்கறான் அப்படின்னா, இதை நம்ம கேள்வியை முதல்ல கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் இந்த சிருஷ்டியில நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய திங்ஸோ இல்லை என்னெல்லாம் உலகத்துல என்னெல்லாம் விஷயம் இருக்கோ, என்னெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ, என்னாகும், ஒரு நாள் அந்த பிரச்சனை வரும், ஒரு நாள் அந்த பிரச்சனை போயிடும். வந்தக்கூடிய பொருள் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் அந்த பொருள் இல்லாம போயிடும், ஒன்னும் அதுவா போயிடும், இல்லை நம்மளே இது முடிஞ்சு போச்சுன்னு நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்று அதுவா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், இன்னொரு விதமா என்ன சால்வ் ஆயிடும், அந்த பிரச்சனைய யாருக்கு அந்த பிரச்சனையோ அவர் வந்து டிக்கெட் வாங்கிடுவார், கரெக்டா? ஏதோ ஒரு விஷயத்துல ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆயிடும், கரெக்டா? ஏன்னா ப்ராப்ளம் அனுபவிக்கிற ஆளே இல்லாம போயிடுதே, கரெக்டா? அப்போ சிருஷ்டியில எல்லா விஷயத்துக்கும் என்ன சொல்றோம், ஒரு முடிவு இருக்குன்னு சொல்றோம் சாதாரணமா, கரெக்டா? அப்போ அதுக்கப்புறம் என்னது, நிறைய விஷயம் என்னது, டைம் இஸ் த ஹீலர், என்ன காலம் வந்து, காலம் வந்து வழிகாட்டும், காலம் ஒன்ன பக்குவப்படுத்தும் அப்படிலாம் சொல்லுவோம்.
அப்போ இந்த இந்த பிரச்சனைனா கொஞ்ச நாள் அப்படியே ஆற போடுறா அதுவா சரியாயிடும் அப்படி நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இத்தனை நேரம் நீங்க யோசிச்சுக்கலாம், இந்த பந்தம் சொல்றோமே ஜென்மா ஜென்மாவா சொல்றோமே, இந்த பந்தம் மட்டும் அப்படியே இருந்துட்டா போயிடாதா? புரியறது இல்ல, இந்த இந்த லைஃப் இருக்கு, இந்த லைஃப் முடிஞ்ச உடனே அப்படியே பந்தம் போயிடணுமே, அப்படின்னா என்ன ஆயிடும், செத்து போறது மோட்சம்னு ஆயிடும், தற்கொலை பண்ணவெல்லாம் மோட்சம் அடைஞ்சான்னு ஆயிடும். அதே மாதிரி ஜென்ரலா ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மோட்சம்னா சாகிறது, செத்ததுக்கு அப்புறம் எங்கேயோ போறதுதான் மோட்சம் அப்படிலாம் நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் இங்க வந்து அழகா அதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இது பண்றது. அதே மாதிரி என்ன பண்ணுவான், சென்ட்ரல் ஜெயில எல்லாம் காந்தி ஜெயந்தி அப்படின்னா கொஞ்சம் பேர் அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுவான், ஏன்னா நல்லா ஒழுங்கா அதே அப்படியே இருந்துட்டே இருக்கிறது, ஜெயிலே இருந்துட்டு இருந்தா ஒரு நாள் ரிலீஸ் ஆயிடலாம் நல்லபடியா இருந்தா. அதே மாதிரி அப்படியே ஒழுங்கா ரிலீஜியஸ் லைஃப்ல அப்படியே ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே டக்குன்னு ஒரு நாள் மோட்சம் கிடைச்சிருமா, சத்தியமா கிடைக்காது, அப்படியே நேச்சுரலா எதுவுமே ஏற்படாதுங்கிற, புரியுறதா? அப்போ என்ன அப்படி ஆயிடுத்து, சப்போஸ் அப்படி ஆயிடுத்து வச்சுக்கோங்களேன், அப்ப எதுக்கு வந்து ஞானம்னு சொல்லணும், எதுக்கு ஞான யோகம் சொல்லணும், எதுக்கு வந்து சாதனை சொல்லணும், எதுக்கு நமக்கு ரிலீஜியஸ் லைஃப், கரெக்டா? அப்படியே இருந்துட்டா ஒரு நாள் அதுவே முடிஞ்சு போயிடுமே, இதெல்லாம் தேவையே இல்லாம போயிடும், சாஸ்திரத்தோடைய மீனிங்கே இல்லாம போயிடும், புரியுறதா? அப்போ என்னைக்குமே இந்த பந்தமானது நேச்சுரலா போகாதுங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். எப்படி? இந்த கேள்விக்கு பதிலாக எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார். அது மட்டும் இல்ல, இந்த கேள்வியோடைய தாட் ப்ராசஸ், அது இருந்துட்டே இருக்கே எல்லாமே ஒரு நாள் போயிடணுமே, இருந்துட்டே இருக்கே எப்படி அப்படின்னு சிஷ்யன் கேட்கறான். அப்படின்னா எப்படின்னு பாருங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், கீதையில சொல்ற மாதிரி உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவதாரையே ஆத்மை வரிபுராத்மன்யஹ ஆத்மன்யேவாத் ஆத்மானம் அவதாரையே ஆத்மை வரிபுராத்மனோ பந்துஹு. அப்போ நான் இனிஷியேட்டிவ் எடுத்து, நான் எஃபோர்ட் எடுத்து இந்த விஷயத்துல வந்து புரிஞ்சுண்டு இந்த பந்தத்துல முயற்சியில எடுத்துட்டு சாதனை பண்ணி கடைசியா ஞான யோகத்து மூலியமா ஞானத்தை அடைஞ்சு எடுக்கக்கூடிய விஷயம்னு சொல்ல போற. அத வந்து இங்க வந்து 145 என்ன பண்றாரு அப்படின்னா, கதம் பிரதிஷ்டாசியங்கிறதுக்கு வந்து என்ன ஒரு ஒரு கல்பனா அப்படின்னா, விருட்ச கல்பனா, என்னது பெரிய ட்ரீ, ஊர்த்வ மூல மத சாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் பதினஞ்சாவது அத்தியாயத்துல என்ன இந்த சம்சாரத்தை எப்படி வர்ணிக்கிறார், ஒரு பெரிய அஸ்வத்தம் அப்படிங்கிறார், ஒரு பெரிய அரச மரத்துல அங்க வந்து ஒப்பிடுறார். அதே மாதிரி கட்டோபநிஷத்துல ஊர்துவமூலே வாக் சாக்கா ஏஷோத்பத்தா சனாதனா அப்படிங்கிறது. சோ கட்டோபநிஷத்துல இருந்து இருக்கக்கூடிய அதே உதாரணத்தை எடுத்துட்டீங்க, ஃபிகரேட்டிவா மெட்டாஃபரா என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்சார விருட்சத்தை இங்க அழகா சொல்றாரு. என்னது சம்ஸ்கிருதிஹி பூமிஜா, இந்த சம்சாரம் எதுலேருந்து, சம்ஸ்கிருதி எப்படிப்பட்டதான், பூமியிலேருந்து வந்தது. எது பூமியிலேருந்து வந்தது, இந்த மரமானது பூமியிலேருந்து வந்தது. சோ சம்ஸ்கிருதா பூமிஜா அப்படின்னா இந்த சம்சாரம்கானது வந்தது, இந்த பெரிய மரத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க, அதுல என்னது பீஜ தமஹா, அந்த மொத்த விருட்சத்துக்கு எது எது ரூட்டா அல்லது எங்கேருந்து இந்த விருட்சம் வந்ததா அப்படின்னா, பீஜம் அல்லது சீடு, கரெக்டா? அப்போ பீஜம் வந்தது, அந்த சீடுங்கிறது என்னது, பீஜம் தமஹா, சேர்த்து சேர்த்து சொல்றேன் பாருங்க. அப்போ விருட்சத்துடைய ஒரு விஷயத்த வந்து உதாரணத்தா கொடுத்து அதுலேருந்து இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி வந்து இந்த சம்சாரத்துக்கு கனெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தோம். இத்தனை நேரம் என்ன பார்த்தோம், அஜ்ஞானம் அத்தியாசம் அப்புறம் மிச்ச காம குரோதாதிகள், அப்படி பார்த்து மொத்தமா சம்சாரம்னு வர்ணித்தோம் நம்ம, கரெக்டா? அதே விஷயத்த இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மொத்த சம்சாரம் அல்லது பந்தத்தை வந்து மரம் விருட்சம்னு சொல்லி அதோடைய ரூட், அதோடைய விதை என்னவா அப்படின்னா, தமஹா அப்படின்னா அஜ்ஞானம், சரியா? அடுத்த ஸ்டேஜ் என்னது, மரத்துக்கு விதைய நட்டு அதெல்லாம் ஒரு அழகான மண்ணெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னாகும், துளிர் விடும், கரெக்டா? அழகா வந்துடுத்து அப்படின்னு அழ பாக்குறதுக்கே அழகா இருக்கும், கரெக்டா? ஸ்ப்ரவுட் சொல்லுவோம். அந்த ஸ்ப்ரவுட் என்னது, தேகாத்ம தீஹி அங்குரஹா, அந்த ஸ்ப்ரவுட்டுங்கிறது வந்து அங்குரஹா, அந்த அஜ்ஞானத்தினால என்ன ஆகிறது, தேகாத்ம தீஹி அல்லது தேக ஆத்ம புத்திஹி, தேகம்தான் நான் என்கிற தவறான ஐ நோஷன், கரெக்டா? ஃபால்ஸ் நோஷன்,
அது வந்து தேகாத்ம தேகி அங்குரஹா அப்படி சொல்றது. கரெக்டா, அந்த அங்குரம் என்னவா, விதையிலேருந்து அந்த துளிர் விடுறது வந்து அஜ்ஞானத்திலேருந்து அத்தியாசமானது அல்லது தேகாத்ம புத்தி. அடுத்தது என்னது அப்படின்னா ராகஹா பல்லவம். எது பல்லவம் அப்படின்னா அந்த துளிர் விட்ட பிறகு ஒரு சின்ன அந்த செடியோடைய ஒரு சின்ன ட்ரங்க் வரும், குட்டியா இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன கொம்பு மாதிரி ஒண்ணு மேல வந்து அதுல இருந்து குட்டி குட்டியா எல்லாமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த துளிர் விட்டதுக்கு அப்புறம் அந்த துளிரோடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரங்க் மாதிரி பாவம், சின்ன ஸ்மால் ட்ரங்க்னு சொல்லுவோம் அத. என்ன அது, என்னதான் ராகஹா. அப்ப என்ன ஆகிறது, தேகா நான் தான் உடம்புன்னு தெரிஞ்ச உடனே இந்த உடம்பு மனசு இந்த உடம்பு சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் என்ன ஆகிறது, உலகத்து மேல உற்றார் உணர்வு மேல எல்லா உடம்புல மட்டும் இல்லாம மொத்தமா எல்லாமே அட்டாச்மெண்ட். சோ அகங்காரம் தேகாத்ம புத்தி, ராகஹாங்கிறது வந்து மமகாரம், நான்ங்கிறது இந்த உடம்பு ஆயிடுறது தப்புனால அது, அதுக்கப்புறம் இது எல்லாம் என்னுடையது அப்படின்னு ஆயிடுறது. கரெக்டா, அப்போ ரிலேஷன் ஏன்னாக்க எந்த அனாத்மா விஷயம் மனசு உடம்பாக இருக்கோ அது அனாத்மா அனாத்மா கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும், மேட்டர் டு மேட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். கரெக்டா, அதனால என்ன ஆகிறது, அட்டாச்மெண்ட், இவா இப்படி இருக்கணும் அவா இப்படி இருக்கணும், இவா இப்படி பேசணும் அவா அப்படி பேசணும், இவா இவா இப்படி பண்ணக்கூடாது அவா இப்படி பண்ணக்கூடாது, நான் இப்படி இருப்பேன் நான் அப்படி பண்ண மாட்டேன், இது எல்லாமே என்ன ஆகிறது, எல்லாம் ஆஹா தேகாத்ம புத்தி, அதுக்கப்புறம் ராகஹா. அதுக்கப்புறம் என்னது, அந்த சின்ன இது வந்த உடனே அதுக்கப்புறம் மலம் வளர்ந்து வளர்ந்து வந்து வப்புஹூ ஸ்கந்தா. வப்புஹூனா இந்த மொத்த பிசிக்கல் பாடி. கரெக்டா, இந்த மொத்த பிசிக்கல் பாடி எதை குறிக்கிறது, இந்த மரத்தோடைய மொத்த சென்ட்ரல் போர்ஷன், பெரிய இது வரும் இல்லையா, அதைதான் நம்ம வந்து தொட்டு அதுல இருந்து கம் எல்லாம் வருது இல்லையா, பெரிய மரம், அது வந்து இந்த வப்புஹூ பாடி. கரெக்டா, ராகஹா அப்புறம் மொத்த பிசிக்கல் பாடி வந்துருது. அதுக்கப்புறம் என்னது, அப்போ மரம் வந்து பெருசா ஆயிடுது. அதுக்கப்புறம் அசபஹா ஷாக்கிகாஹா, இந்த உடம்பு எப்படி உயிரோட இருக்கும். கரெக்டா, எது உடம்போட, அப்போ மரம் எப்படி வெறும்னா மொட்டையா அப்படியே ட்ரங்க் மட்டும் இருந்தா இருக்குமா அப்படின்னா, மரத்துக்கு நிறைய கிளை பிரான்சஸ் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கிறதுன்னா ஷாக்கிகாஹான பிரான்சஸ். அந்த பிரான்ச்சிங் என்னது அப்படின்னா, உடம்புக்கு வந்து இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா என்னது, பிராணாஹா. ஏன் பிராணாக சொல்றோம் அப்படின்னா, பஞ்ச பிராணன் முக்கியம். கரெக்டா, சுஷுப்தி அவஸ்தாலையும் இந்த பிராணனானது இயங்கின்னு இருக்கிறது. ஸோ பிராணனாலதான் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மரத்தோடைய முக்கியமான விதம் வந்து மொத்த இந்த பிரான்ச் சாக்கம். அப்புறம் என்னது, அக்ராணிஹி இந்திரிய சம்மதிஹி. அக்ராணி அப்படின்னா என்னாகும், அந்த பிரான்ச்சோடைய பெரிஃபரி கடைசி இடம், அந்த இடத்துல அந்த அந்த கலையில இல்ல அந்த இடத்துல தான் வந்து பூ பூக்கும், அந்த ஹோல்ட் ஒன்னு இருக்கும் அதுலதான் பூ பூக்கும், அது பழமா மாறும். கரெக்டா, அதெல்லாம் என்னதான், இந்திரியா, நம்மளுடைய பஞ்ச தசேந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். புரியுறதுல இமேஜின், நீங்க ஐ திங்க் நீங்க வந்து கேட்க கேட்க டிரா பண்ணிட்டே வரையில நினைக்கிறேன், மரம் அதுக்கு கலை, அதுக்கப்புறம் அதுல வந்து கலை, அதுக்கப்புறம் வந்து அதுல பூ பூக்கிறது அப்படி இல்லாம். கரெக்டா, அப்புறம் இலை எல்லாம் இருக்கிறது. கரெக்டா, பண்ணிட்டு வாங்கோ. விஷயாக புஷ்பாணி, எது புஷ்பமா, அந்த கிளையில பூக்கக்கூடிய புஷ்பம் என்னது அப்படின்னா, விஷயாக இந்திரிய விஷயங்கள். இந்த சென்சஸ் என்ன பண்றது, அது நன்னா இருக்கு, கண்ணு வந்து இந்த ரூபம் நன்னா இருக்கு, காது வந்து இந்த சப்தம் நன்னா இருக்கு. அப்படியே வண்டியில போகும்போது தலையாட்டின்றே வண்டி ஓட்டுவார், ஏன்னா காதுல ஹெட்ஃபோன். அப்போ காது சப்தம் வந்து காதுக்கு சுகம், ரூபம் வந்து கண்ணுக்கு சுகம். அப்போ சப்த ரூப ஸ்பரிச ரச்சகந்தம் எல்லாம் என்ன ஆகிறது, இது எல்லாமே இந்திரிய விஷயம். அப்போ இந்திரிய சுகத்தை நமக்கு என்ன எதுவா குறிக்கிறது, புஷ்பம். அழகா ஒப்பிடுறார் பாருங்க என்ன. அப்போ ராக விஷயா, அந்த விஷயம் எப்படி இருக்கு எனக்கு, ராக விஷயா துவேஷ விஷயா, இது எனக்கு பிடிச்சது இது எனக்கு பிடிக்காதது, இவால எனக்கு பார்க்கவே பிடிக்காது இவால பார்க்க பிடிக்கும் அப்படி ஆயிடுறது. அதுக்கப்புறம் அப்படிதான் என்ன ஆகிறது, இந்த உடம்பானது இந்திரிய மனசு இந்திரிய மூலியமா எல்லாமே நேர போய் உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்றது. அப்போ உலகத்து கூட நம்ம இந்த இந்திரியத்துடைய எல்லாத்தையும் உறவாடும் போது என்ன ஆகிறது பலஹா, எது பழமா, பூ என்னாகும் மரத்துல பழமா எப்படி மாறுறதோ, நம்ம என்ன ஆகிறது, நமக்கு வந்து எல்லா விதமான அனுபவத்திலேருந்து பலம் ஏற்படுறது. அது என்ன சொல்றாருங்க, துக்க பலம். எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ சுகம்னு கூட சொல்லலை,
எது ஃப்ரூட்டா இந்த மரத்தோடைய டோட்டலா இந்த பழம் என்னவா அப்படின்னா என்ன துக்கம் அப்படிங்கிறார். சுகம்னு கூட சொல்லல. சோ அப்ப வந்து நம்ம வேதாந்தத்துல சொல்லும் போது சுகத்தையும் சேர்த்து துக்கம்னே சொல்லுவோம். ஏன்னாக்க ஒரு நாள் இந்த சுகம் போயிடுமானோ? கண்டிப்பா போயிடும், கரெக்டா? அப்போ எவ்வளோ தூரம் நம்ம சுகத்துல வந்து ஆழமா போயிருக்கோமோ அவ்வளோ தூரம் அதிகமா அந்த துக்கம் இருக்கும். ஏகி சம்ஸ்பர்ஷதா போகாக துக்க யோனைய ஏவச்ச அப்படிங்கிறார் கீதையில, கரெக்டா? எது சுகமோ அது நாளைய துக்கமா, துக்க யோனையாக, புரியுறதா? அப்போ ஓகே, அப்ப என்ன பண்றோம், எது சுகம்னு சொல்றோம் அப்படின்னா என்ன, இந்த குழந்தை எல்லாம் பார்த்துலாம் சின்ன வயசுல நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம், விரல் போட்டிருப்போம், விரல் சப்புவோம், தெரியுமா? நிறைய பேர் பண்ணியிருப்போம், இப்ப கூட நிறைய குழந்தைகள் பண்ணோம். அந்த விரல் எதுக்கு தெரியுமா? அதாவது அந்த தாயினிடத்தில் எந்த பாதுகாப்பு, எந்த அந்த தாய்ப்பால் குடிக்கும் போது எந்த மாதிரி சுகம் அந்த அந்த சிசுக்கு ஏற்படுறதோ அதோடைய அதே மாதிரி அதே சுகம் இந்த விரல்னால எப்படி கிடைக்கிறதோ அப்படிங்கிறார். லாலா பான இவ அங்குஷ்டேகே. ஆக்சுவலா இங்க வந்து ஒண்ணும் கிடையாது, தன்னுடைய ஓன் சலைவா தான் அது வந்து பண்றது. ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறது, தாய்ப்பால் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு செக்யூர்டு ஃபீலிங் அந்த குழந்தைக்கு வருது. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணா எனக்கு சுகம், இந்த மாதிரி துக்கம்லாம் எனக்கு இருக்கக்கூடாது, இதெல்லாம் சுகம் சுகம் நினைக்கிறது வந்து அந்த இன்னொரு உதாரணம் சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் இன்னும் இதுவா இருக்கும். என்ன அப்படின்னா, நாய் வந்து அந்த போனை கடிக்கிறது, அது மாதிரி இந்த உலகத்துல சுகம் அப்படியா? ஆனா சங்கரர் என்ன பண்றாருன்னா எல்லாமே துக்கம் அப்படிங்கிறது, புரியுறதா? அப்போ இந்த சம்சாரத்தை வர்ணிக்கிறது, இந்த சம்சாரம் எப்படி இருக்கா, இந்த விருட்சம் போல, விருட்சம் எப்படி பீஜமா இருந்து அதுலேருந்து வளர்ந்து எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே அதே மாதிரி இந்த சரீரத்துல என்ன உடம்பு மனசு எல்லாம் உட்பட இந்த அஜ்ஞானம் அத்தியாசம் ஏற்பட்டு இப்படி உலகத்து கூட உறவாடிண்டு என்ன துக்கத்துல இருக்கேன். அப்போ இது வளர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டாவது லைன்ல ஒரு விஷயம் விட்டுட்டோம் இல்ல, அது கடைசியா எடுக்கணும் தான், அம்பு கர்ம. எப்படி மரம் வளரும், நீங்க விதைய வச்சே வளர்ந்துருத்து சொன்னேன், பெருசா எடுத்து சொன்னேன், நடுவில் ஒரு வேலையை பண்ணலையே அப்படின்னா தண்ணி உடலையே. அப்போ இந்த இந்த விருட்சமானது நன்னா ஆழமா வேறு பிடிச்சு பெருசா வளர்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னது, ஜலம், அதுதான் அம்புன்னு சொல்ற. அந்த அதே மாதிரி இந்த இந்த பும்சகா, இந்த ஜீவகா, இந்த சம்சாரி ஃபுல்லா ஆகிறதுக்கு என்ன காரணமா, சம்சாரத்துக்கு கர்மா. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். சம்சார விஷயம் எதனால வளர்றது, அல்லது சம்சாரம் எதனால இருக்கு அப்படின்னா, எது வந்து எது மென்யூர், எது வந்து உரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கர்மா, புரியுறதா? கர்மா. அப்போ இந்த சம்சாரத்துக்கு இருக்கிறதுக்கு, தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றார், கர்மா அப்படி சொல்றார். என்னது கர்மானா, இங்க புண்ணிய பலம் பாப பலம், புரியுறது இல்லையா? அப்போ என்ன ஆகிறது, அப்போ நமக்கு சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான் இருக்கு. அப்ப நமக்கு என்ன தோணும், ஓ கர்மா தான் காரணமா சம்சாரத்துக்கு, அப்போ ஒண்ணுமே பண்ணாம அப்படியே இருந்துடலாம், கர்மாவே பண்ணாம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இந்த ஒருத்தர உக்காந்துட்டோம்னா இந்த கர்மா எனக்கு இருக்காது, அப்படியே ஒரு நாள் டக்குன்னு மோட்சம் வந்துடும், வந்துடும். அப்புறம் எதுக்கு சாஸ்திரம், கரெக்டா? அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சஞ்சித்தத்தினால பிராரப்த கர்மா வருது, அதனாலதான் இந்த சரீரம் இப்ப இருக்கிற ஜென்மா, இந்த பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஆனா இந்த பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகும் போதே என்ன பண்றோம், நம்ம நிறைய எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு நிறைய கர்மா பண்ணணும், கர்மா பண்ணும் போதே என்ன ஆகிறது, ஆகாமி கர்மா ஒண்ணு வருது. அப்போ கர்மத்தை கழிக்கிறதுக்கு நிறைய கர்மத்தை சம்பாதிக்கிறோம், இப்படி சுத்தின்றே இருக்கும், புரியுறதா? அப்போ அதே மாதிரி கர்ம பண்ணாம இருக்கிறது, அப்படியே பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா பண்ணாம இருக்க பிரத்யவாய தோஷம் பாப்பமா வரும். அப்போ கர்மத்தை பண்ணணும்ன்றேலா, பண்ண வேண்டாங்கிறேலா, கரெக்டா? கர்மத்தை எல்லாம் பண்ணணும், கர்மத்தை வந்து அப்புறம் பார்ப்போம். அதை முன்னாடி எப்படி சாதன சதுஷ்டை பார்த்தோமோ, கர்மத்தை நம்ம யோகமா பண்றது மூலியமா கர்மத்தை வந்து இந்த யோகியத்தக்காக பயன்படுத்தினோம்னா இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடலான்னு அப்புறம் சொல்ல போறாரு. அப்போ இங்க இங்க என்ன அப்படின்னாக்க, இந்த கர்மா தான் சம்சாரத்தை நல்லா நரிஷ் பண்றது, எப்படி, புண்ணிய பாப புண்ணிய பாப. அதனால இங்க அது மட்டும் இல்ல, கடைசி லைன்ல என்ன சொல்றோம்னா, நானா கர்ம சமுத்பவம் பகுவிதம். அப்போ கர்மாதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன,
இந்த கர்மா எப்படி இருக்கான், அஜ்ஞானம் பந்தம் இது எல்லாமே துக்கம் இது எல்லாமே எல்லாருக்கும் காமனா இருக்கு. ஆனா துக்கத்துடைய வெரைட்டி எல்லார்கிட்டையும் இருக்கு. கரெக்டா, ஒருத்தருக்கு ஒரு விதமா துக்கம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமா துக்கம் இருக்கு. அப்போ அந்த கர்மத்துடைய எக்ஸ்பிரஷன், அந்த கர்மத்துடைய பலன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, அததான் இங்க சொல்றார் நானா கர்ம பகுவிதம். அப்போ எல்லாருக்கும் அஜ்ஞானம் அத்தியாசம் பந்தமானது காமனா இருந்தா கூட இந்த எதனால இந்த சம்சாரம் வந்து இருக்கிறதோ அந்த கர்மா, அந்த கர்மா வந்து ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி குவாலிட்டியில டிஃப்ரெண்ட் இருக்கும், குவான்டிட்டியில டிஃப்ரெண்ட் இருக்கும். புரியுது இல்லையா? அது மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மரத்துல அப்போ இந்த மலம் மரம் வந்து எதனால வர்றது வளருதுன்னு பார்த்தோம், இதோடைய புஷ்பம் என்னன்னு பார்த்தோம், கரெக்டா, இதோடைய பழம் என்னது கர்ம பலன்னு பார்த்தோம், கரெக்டா. அந்த கர்ம பலன் வந்து எப்படி இருக்கு, மொத்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லிட்டாரு, துக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். கரெக்ட். ஏன் அப்படின்னா, கர்ம பலன் என்ன பண்றதுன்னா சம்சாரத்தை கொடுக்கறது, அடுத்த ஜென்மாவை கொடுக்கறது. அது அதுவும் எப்படி, நானா கர்ம சமுத்பவம் பகுவிதம், விதவிதமான கர்மா விதவிதமான பலன் கொடுக்கறது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு குவாலிட்டியில குவான்டிட்டியில. அப்போ இந்த பலன், அதுக்கப்புறம் இந்த பழத்தை யாரு சாப்பிடுவாளாம், இந்த பழத்தை யாரு சாப்பிடுவான்னாக்க, இந்த பழத்தை வந்து ஜீவா போக்திராத்திர ககா, மரத்துல பழம் யாரு சாப்பிடுவான்னாக்க, நான் எவ்ரி டைம் ஏறி சாப்பிட்டுருவேன் அப்படி இல்லை, மரத்துல பொதுவாக அங்க இருக்கக்கூடிய பட்சிகள் ஆகாரமா எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த மொத்த சம்சார விருட்சம் என்ன, அதற்கு யாரு வந்து பழம் சாப்பிடுறாளான்னா, இந்த ஜீவா. பழம் சாப்பிட்றது என்ன அர்த்தம், அங்க போய் சந்தோஷம் கிடைக்குமா, இங்க போய் சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு தேடி 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 அலைகின்றான் ஞான தங்கமே. அப்படிலாம் பாட்டு வந்தது இல்ல, எங்கேயோ எங்கெல்லாமோ தேடி அலைகின்றான் அப்படின்னு. அதனால அழகா இந்த சம்சாரம் எதனால இருக்கு அப்படின்னு, ஒரு விருட்சம் எப்படி வளர்ந்து அது தொடர்ந்து புஷ்டியாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த அஜ்ஞானத்தினால அத்தியாசத்தினால ஏற்பட்டக்கூடிய கர்மா, அந்த கர்ம பலன் தான் தொடர்ந்து எனக்கு சம்சாரத்தை மீண்டும் மீண்டும் சம்சாரத்துல உழன்ற வைக்கிறது. அதனால இந்த ஜீவா என்ன பண்றான், கர்மா கர்ம பலன், கர்மா கர்ம பலன்னு ஜென்மா டு ஜென்மா இந்த சம்சாரத்துல முழுகி இருக்கான். அப்போ இதுதான் அது காரணம். எப்படி வந்து முண்டக்க உபநிஷத்துல துவா சுபர்ணாகா, எப்படி வந்து ஒரு ஒரு பட்சி ரெண்டு பட்சி சொல்றது உபநிஷத்து, ஒரு பட்சி வந்து பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பூர்த்தி பூர்ணத்துவ பூர்த்தி இது இது சாப்பிட்டா ஃபுல்ஃபில் ஆகுமா, அது சாப்பிட்டா ஃபுல்ஃபில் ஆகுமான்னு பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த பரமாத்மாங்கிற பட்சி ஞானத்தினால எதுவுமே பண்ணாம தன்னிடத்தில் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது அடுத்த டெரிவேஷனா இருக்க போறது. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இங்க முடிக்கும் போது இந்த ஜீவா தான் அனுபவிக்க கூடியவன், அவன் தான் கர்மபலத்தை அனுபவிக்கிறான், அவன் தான் போக்தா அப்படின்னு முடிக்கிறது. நம்ம மிச்சதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.